செலிப்ரேட் பொங்கல் வித் இதயம். பொங்கலோ பொங்கல். அயோத்தி ராமர் கோவில் அருகே 2,200 கோடி ரூபாயில் 1,200 ஏக்கரில் துணை நகரம் அமைக்க உத்தரப்பிரதேச அரசு முடிவு செய்துள்ளது. அயோத்தியில் ராமஜென்ம பூமியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் கும்பாபிஷேகம் வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதைத் தொடர்ந்து ராமரை தரிசிக்க உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக அயோத்தி நகரமே மறுசீரமைக்கப்பட்டு வருகின்றது. முதல் கட்டமாக அயோத்தியில் இருந்த ரயில் நிலையம் 450 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டது. அதேபோல 1,450 கோடி ரூபாயில் புதியதாக சர்வதேச விமான நிலையம் கட்டப்பட்டது. இவை இரண்டையும் பிரதமர் மோடி சமீபத்தில் திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து தற்பொழுது அயோத்தியில் 23 பெரிய திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 15 புதிய ஹோட்டல்களை கட்டவும் 8 டவுன்ஷிப்களை உருவாக்கவும் மாநில அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதில் தனியார் துறையினர் மட்டும் 4,500 கோடி ரூபாய் முதலீடு செய்கின்றனர். இதில் சில பணிகள் அடுத்த 2 ஆண்டுகளில் முடிவடைந்துவிடும். பெரிய திட்டங்கள் பல்வேறு கட்டங்களாக முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல அயோத்தி அருகே துணை நகரம் அமைப்பதற்கான பணிகளும் நடந்து வருகின்றன. சுமார் 1,200 ஏக்கரில் 2,200 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த துணை நகரத்தை அமைக்க உத்தரப்பிரதேச அரசு முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் அயோத்தி ராமர் கோவிலை உலகளவில் கொண்டு செல்ல மாநில அரசும் மத்திய அரசும் முடிவு செய்துள்ளன.